Hi friends. அப்புறம் என்ன ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வாய் டைட்டா இழுத்து மூடிட்டு இருக்க ஏதாவது பேசணும் நானே வெள்ளத்துல தப்பிச்சு வந்திருக்கேன் பேபி ஃப்ரெண்ட்ஸ் சரியான மழை மோசமா இந்த கொஞ்சம் ஒரு மதியத்துல இருந்து மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு சரியான மழை ஊட்டோல எல்லாம் வெள்ளம் வந்து பூந்துருச்சு அந்த அளவுக்கு வந்து மழை பெஞ்சது இன்னைக்கு மெத்தப்படி கட்ட தண்ணி வழிஞ்சு பேபி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப பயம் கட்டியாரு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு பா எனக்கு ஆனா பயங்கரமா நந்தனத்துல ஆரம்பிச்சது டிராபிக் வேலை செய்யறது நந்தனம் வரும்போது நான் கரெக்டா ஒரு ஏழு மணிக்கு வந்தேன் டிஎம்எஸ்ல இருந்து நந்தனம் வர்றதுக்கு 1 hour ஆச்சு வீட்டுக்கு வந்துட்டேன் ஆமா வீட்டுக்கு வந்துட்டேன் சேஃபா அதனால நான் வந்து பேபிக்காக மக்ரூனி செஞ்சு வச்சிருக்கேன் பாஸ்தா முக்கியமான ஒரு விஷயம் சார் இருக்க என்ன பேபி நான் வந்துட்டேன் சேஃபா வந்துட்டு பக்கத்துல வந்துட்டேன் மழை நின்றுச்சு கால் பண்ண பேபி நான் வந்துட்டேன் சாப்பாடு என்ன பேபி செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் மக்ரூனி செஞ்சு வச்சிருக்கேன் மக்ரூனி எல்லாம் சாப்பாடான்னு முதல்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நான் வந்து மக்ரூனி அப்புறம் அந்த நூடுல்ஸ் என்ன சாப்பாடு செய்யட்டும் சாப்பாடு செய்யவா இல்ல வந்து இது செய்யவான்னு கேக்குறதுக்காக தான் முக்கியமா ரெண்டு டைம் கால் பண்ண அது எடுக்கவே இல்ல நீ அது ஓமன தான் தப்பு நான் சேஃபா வந்ததே பெரிய விஷயம் அப்புறம் நான் வெள்ளத்துல நீந்திட்டு வந்திருக்கேன் நானு அதான் அதாவது மழை பெய்யுங்க அப்புறம் சொல்லியிருக்காங்க ஆனா சேஃபா வந்தாச்சு மழை இப்ப வந்து விட்டுருச்சு அந்த அளவுக்கு ஒரு பெருசா கிடையாது என்ன பயப்பட போறாங்க நீ வேற மழை மழை நான் தப்பிச்சு வந்துட்டேன் அதை பண்ணிட்டு எதை பண்ணி பில்டப் பண்ணி சொல்லாத சீரியஸாவே நல்ல மழை நான் மழையில மாட்டி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வந்தேன் நான் சீரியஸா நான் உண்மையதான் சொல்றேன் டிராபிக் அவ்வளவு டிராபிக் மழையினால அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பசி எடுக்குது ஆனா பேபி கிட்ட கேட்டனா நான் வந்து பேபி செஞ்ச மக்ருனி எடுத்துட்டு வரேன் போயிட்டு போ சூப்பரா செஞ்சு வச்சிரேன் சாப்பிடுறதுக்கு சாப்பிடு முட்டை போடலாமான்னு நான் தான் கேட்கலாம் பார்த்தேன் அப்படி நீ போன் எடுக்கல இத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மக்ருனி செஞ்சு வச்சு எனக்கு சாப்பாடா நைட் டின்னர் சும்மா ஒரு 4 ஸ்பூன் எடுத்து டேஸ்ட் மட்டும் பார்த்து வச்சுட்டான் சாப்பாடு செய்யும் போதே டேஸ்ட் பாக்குற ஒரே ஆளு சங்கீதா தான் டேஸ்ட்னா எல்லாரும் எப்படி பாப்பாங்க ஒரு சும்மா கொஞ்சமா எடுத்து டேஸ்ட் பண்ணி பாப்பாங்க அப்படி கிடையாது செய்யும் போதே ஒரு 4 கிளம்பி உள்ள அனுப்பிடணும் அதுக்கு பேர் தான் டேஸ்ட் சங்கீதாக்கு
அப்பதான் பேபி டேஸ்ட் நல்லா இருந்தே நினைச்சேன். அத மட்டும் சொல்லு. ஒரு பவுல்ல போட்டு சாப்பிடு. பவுல்ல போட்டு சாப்பிடு பேபி. ஆ பவுல்ல போட்டு சாப்பிறது டேஸ்ட்க்கு சாப்பிறதா. சும்மா டேஸ்ட் பார்த்தேன். நீ டேஸ்ட் பாரு. நல்லா தான் இருக்கு. சூடா இருக்கும்போது அது கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்தா தான டேஸ்ட் நல்லா இருக்கான்னு தெரியும். அப்படியே வந்து சும்மா இப்படி தொட்டு பார்த்தா எப்படி தெரியும்? ஆனா அப்படிதான் சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்டை வந்து கறி குழம்புலாம் வச்சாங்கன்னா அப்பவே ஒரு சின்ன தட்டு எடுத்து போய் பக்கத்துல வச்சு நின்றுக்குவேன். சோ எங்க அம்மா வந்து அதுல ரெண்டு மூணு பீஸ் போட்டுருவாங்க, அது வந்து தான் சாப்பிட்டு பார்த்துட்டு வெந்துருச்சா சரியா இருக்குதான்னு சொல்லி எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நாங்க. என்ன எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் ரைஸே சாப்பிட்றேன். மெக்ரோனிலாம் எனக்கு பிடிக்காது. அன்னைக்கு நல்லா இருந்து நல்லா சொன்னி சாத்தா. அன்னைக்கு நல்லா கொஞ்சமா இருந்தது நான் சாப்பிட்டேன். செம்ம டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்னு ரெண்டு சைடாக. இது வந்து சைதாபேட் மெட்ரோ கிட்ட. ஐயோ வீட்டுக்கு போய் சேர முடியுமா என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆஃபீஸ்லேருந்து 6 மணிக்கு கிளம்பினோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மணி 8:30 ஆகுது, இன்னும் வீட்டுக்கு போய் சேரல. எல்லாரோடுமே மவுண்ட் ரோட்லேருந்து இப்போ நான் வேலைச்சேரி போயிட்டுருக்கேன். சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஓரம் கட்டி நிப்பாட்டியிருக்கேன் வண்டியை. போது நான் ரொம்ப நேரம் டிஎம்எஸ்ல இருந்து நான் வேலைச்சேரி வரதுக்கு 6 மணில இருந்து 9 மணி அந்த எவ்வளவு மணி நேரம், 2.5-3 மணி நேரம் ஆயிருக்கு பேபி. சரியான மழை. நடந்து வந்து தரலாம், சீக்கிரமா வந்துருமா போல இருக்கு. சரி அப்படியே கொஞ்சம் உள்ள வாயே. உள்ள வந்துட்டு உனக்காக நான் ஒன்னு வச்சிருக்கேன், அத கொஞ்சம் பாரு. இதே தப்பிச்சு வந்துட்டேன் வெள்ளத்துல. எங்க அச்சுக்கு போவாம இங்கெல்லாம் வெள்ள உள்ள ஆழா இருக்கு தண்ணி. வண்டியை விட்டு சரன்னு ஏத்தின்னு வந்துட்டாங்க. எனக்கே வீட்டுல ரொம்ப கடுப்பாயிச்சு. இங்க எதுக்கு அந்த கதவு இது வச்சிருக்கோம் பாருங்க. மழை தண்ணி வந்து படிக்கட்டால வழிஞ்சி ஊத்தி ஊட்டு ஃபுல்லா தண்ணி. இங்க பாருங்க, இங்க புது வீட்டுக்கு வந்தோம், அங்கேயும் இதே மாரி தொல்லைதான். இது ஒரு பக்கெட்ல தண்ணி, இது ஃபுல்லா நான் சேமிச்சு வச்ச தண்ணி பேபி. மாவு போட்டு புழிஞ்சு புழிஞ்சு வச்சிருந்தேன். என்ன பண்றது, என் லேப்டாப் என்னாச்சுன்னு தெரியல. வா வா எல்லாத்தையும் கழட்டு கட்டு. இந்தா இத வச்சுக்க. கீழே வையா. இதே நனைஞ்ச போதே. அப்ப திடீர்னு மழை, இன்னைக்கு மழை பெய்யும் எதிர்பார்க்கவே இல்ல. கதவு சாத்திடு பேபி. சரியான சின்ன மழை பெஞ்சாலே இது பேக் போட்டே லேப்டாப் நினைச்சுதான் ஒரு கவர் கவர்ல ஓட்ட போட்டு
பேபி நீ சம திறமசாலி பேபி. ஒரு கவர் எடுத்து கவுத்து போட்டு ரெண்டு ஓட்டையை போட்டு அதை எடுத்துட்டேன், எடுத்துட்டு அதுக்கு மேல அதை வேற போட்டுருந்தேன். என்ன பண்றது, இன்னைக்கு விளாக் வந்து வீட்டுக்கு வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம், கடைசியில இன்னைக்கு வீட்டுக்கு வந்ததே ஒரு போராட்டமா இருக்குன்றியா? சீரியஸாவே நான் வீட்டுக்கு வந்தது பெரிய விஷயம் இன்னைக்கு. எனக்கு ரொம்ப பயந்துட்டேன், நான் பயந்துட்டே கிடந்தேன். பேபி தான் ரொம்ப பயந்துருக்கோம், எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்றோம், என்னால போன் எடுக்க முடியல, வேற வழி இங்க எடுத்துட்டா பரவாயில்ல, எடுக்க முடியாத சிச்சுவேஷன். ட்ரெஸ் எல்லாம் உடனே சேஞ்ச் பண்ணு போ, குளிர், எனக்கு குளிர் பிடிச்சி கிடக்கு போறேன். சரி நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு உங்களை மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடலாம் வா. ரொம்ப கொடுமடா சாமி, கரண்ட் எல்லாம் வேற இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.